ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஸ் வித் பிஎம் சேனல். இது வரலும் இல்லாத அளவுக்கு 24,369 வேக்கன்சிஸ்க்கு வந்து இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே வந்து இதற்கு வந்து விண்ணப்பிச்சே ஆகணும். மினிமம் 10th குவாலிஃபிகேஷன்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? இதை பற்றின மோர் டீட்டெயில்ஸ் தான் வந்து ப்ரீஃபாக வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவர்மெண்ட்லேருந்து சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வந்து ஹியூஜ் வேகன்சி, எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வேகன்சி டீட்டெயில்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், கிராண்ட் டோட்டல்னு போட்டு 24,369 வேகன்சிஸ் வந்து இப்போ ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. இதில் பாருங்கள், மேல் அண்ட் ஃபீமேல் தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேல் அண்ட் ஃபீமேல்லையுமே வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகிரி, ஓபிசியில் வந்து பிசி, அப்புறம் வந்து எம்பிசி கேட்டகிரி எல்லாமே வந்து அதில் அப்ளை பண்ணலாம். அப்புறம் இடபிள்யூஎஸ் கேட்டகிரி, எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனு அவங்க, அப்புறம் யூஆர் ஜென்ரல் கேட்டகிரி, யார் வேணாலும் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தாலும் அதில் வந்து அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இதிலே பாருங்கள், லெஃப்ட் சைடில் என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க. பிஎஸ்எஃப், சிஐஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், எஸ்எஸ்பி, எஸ்எஸ்எஃப், என்சிபி, இந்த மாதிரி தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக நம்மளுக்கு 24,369 வேகன்சிஸ் வந்து இருக்குது. இதற்கான சேலரி நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க. அதில் பார்த்திங்கன்னா 18,000 வந்து மினிமம் சேலரி, மேக்ஸிமம் வந்து 56,900 வரலாம் கிடைக்கும். அப்புறம் என்சிபி கொடுத்துருக்காங்கல்ல இங்கே, அதற்கான சேலரி பார்த்திங்கன்னா 21,700 மினிமம் சேலரி வந்து ஸ்டார்ட் ஆகுது, ஓகேங்களா? யூஜ் வேகன்சி, கண்டிப்பாக எல்லாருமே வந்து விண்ணப்பிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஏஜ் லிமிட்ஸை பொறுத்தவரையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 18 to 23 வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? 997 முன்னாடி வந்து பிறந்திருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 18 to 23 அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது, ஓகேங்களா? கம்யூனிட்டி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்தவரையில் நீங்கள் வந்து 10th வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் 10th கீழே சப்போஸ் 9th அந்த மாதிரிலான்னா வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமாக நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும், அதுக்கு மேலே எவ்வளோ படிச்சிருந்தாலும் ஓகே. அப்புறம் என்சிசி சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருந்தால் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் மார்க்ஸும் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து ssc.nic.in அந்த வெப்சைட்டில் தான் போய்ட்டு விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் எஸ்எஸ்சின்றது, அதில் போய்ட்டு தான் வந்து விண்ணப்பிக்கணும். ஃபோட்டோகிராஃப் சைஸு, சிக்னேச்சர் சைஸ்லாம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க, அதையுமே வந்து பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரை வழக்கம் போல் 100 rupees தான் வந்து எஸ்எஸ்சியில் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அப்புறம் சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? நம்ம தமிழ்நாடு பார்த்திங்கன்னா சவுத்தர்ன் ரீஜியனில் வந்து வரும். எங்கெல்லாம் எக்ஸாமினேஷன் இருக்குன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், அதாவது சிபிஇ கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டின்ட்டு இதை வந்து பார்த்துக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் எல்லாமே வந்து இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன், ஓகேங்களா? அப்புறம் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டும் வந்து உங்களுக்கு இருக்கும், அதையுமே வந்து பார்த்துக்கோங்க. ரன்னிங்கு, செஸ்ட்டு, ஹைட்டு இந்த மாதிரியான எக்ஸாமினேஷன்ஸும் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸுமே வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க, அதை வந்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் வந்து நிறைய பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இடஒதுக்கீடும் வந்து கொடுத்துருக்காங்க, அதையுமே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அப்ளை பண்ணுறப்போ ஒன்ஸ் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனால் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் இருந்தால் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த 24,000 வேகன்சிக்கு எல்லாருமே வந்து விண்ணப்பிங்க. நீங்கள் விண்ணப்பிக்கலனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்ஸ்.